வெல்கம் டு ஏகேஎஸ்பி கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பீட்ரூட் கட்லட், ரொம்ப டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய கட்லட். பீட்ரூட்டில் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கட்லெட்டுக்கு காயெல்லாம் வதக்கிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் ரொம்ப சின்ன சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட்லெட் சாப்பிடும்போது அது எடுத்து போட முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போது பீட்ரூட் சேர்த்துடலாம். நான் ஒரு நாலு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூடவே வதக்கிக்கலாம். ஓகே, இப்போது உப்பு சேர்த்துடலாம். டோட்டலாக கட்லெட்டுக்கு தேவையான உப்பு நான் இதிலே மொத்தமாக சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு கூடவே சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வந்து வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போனதும் உருளைக்கிழங்கு, நான் நாலு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் பீட்ரூட் கூட சேர்த்து அது கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. ஓகே, இந்தளவுக்கு ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறம் ஹீட் நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஏறினதும் இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வந்து கட்லெட்டுக்கு ரவுண்ட் போட்டுக்கலாம். அந்த என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மைதா வந்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு தோசை மாவிட கொஞ்சம் தண்ணியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். மேலே வந்து கோட் பண்ணுறதுக்காக, அந்த கிறிஸ்பி வர்றதுக்காக ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, இந்த கடைகள்லாம் கிடைக்குது கட்லெட் ஷேப்னு சொல்லிட்டு கிடைக்குது, அதில் கூட நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுடுங்க. பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா மாவு அந்த பேஸ்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அந்த கையை வச்சு ஃபுல்லாக ப்ரெட் க்ரம்ஸை வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம். ஓகே, பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகிடும். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே அஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை அப்படியே போட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம காய் எல்லாமே வேக வச்சு தான் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வந்துட்டு அதை வேக விடணும், எண்ணெயில் வேக விடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா பபிள்ஸ் அடங்கினதுமே எடுத்துடலாம். ஓகே, நம்மளுடைய கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்தி கூட பீட்ரூட்டில் பண்ணுறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வெஜ்லேயுமே எல்லா காய்கறியிலையுமே ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.